டெக்ரீல்ஸ் வாசகர்களுக்கு வணக்கம். நாம இந்த வாரம் பார்க்க போறது எப்படி மொபைல் ஆப்ல உங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். சரிங்க, பொதுவாகவே நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் ரெண்டு முடிஞ்ச உடனேயுமே நம்ம இஃபைலிங் பண்ணுவோம். ஸோ இஃபைலிங் பண்ணுறது நம்ம சிஸ்டத்தில் லாகின் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு, என்னென்னு பார்த்தீங்கன்னா மை ஐடி ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே உங்களை இஃபைலிங் பண்ண முடியும். அதுவும் வித்தின் செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்க, இது எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டெக்ரீல்ஸ் ஆசிரியர்களுக்கு வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் மை ஐடி ரிட்டர்ன் ஆப்பை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே எப்படி இன்ஸ்டால் பண்ணதால இப்போ ஆப்பை நான் ஓப்பன் மட்டும் பண்ணுறேங்க. இதோ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக எடிட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐடி ரிட்டர்ன் அக்கௌண்ட் இருக்கா இல்லைன்னு கேட்பாங்க. நோ கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் இருந்தால மெம்பர் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் போயிடும். இல்லை டேக்ஸ் சர்வீசஸ் ஆஸ்க் ஏ க்வெஸ்சன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் டேக்ஸ் சர்வீசஸ்க்குள்ளே இப்போ போகிறேன். டேக்ஸ் சர்வீசஸ்க்குள்ளே போனீங்கன்னா இது என்னோட மெம்பர் அக்கௌண்ட், அதையும் செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபில்லிங் ஸ்டேட்டஸ், ஃபைல் டேக்ஸ் ரிட்டர்ன் இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபில்லிங் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போகிறேன். ஃபில்லிங் ஸ்டேட்டஸில் உங்கள் ப்ரீவியஸ் இயர் ஸ்டேட்டஸ் என்னென்னா நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் டேக்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இதில் நீங்கள் எந்த இயர் அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். எந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஃபார்ம் 16 இல்லை அதர் இன்கம்மா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபார்ம் 16 செலக்ட் பண்ணுறேன். ஃபார்ம் 16 உங்களோட எம்ப்ளாயர் நேம், சேலரி டீடைல் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயில் வந்துடுங்க. டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் மெயிலாகவே வந்துடும். அப்படி இல்லையா அதர் இன்கம் சேலரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னொரு ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் கால்குலேட்டர் இருக்குது. உங்களோட அக்சஸிங் ஆஃபீஸர் யாருன்ற ஆப்ஷனும் இங்கே ஈஸியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆப்போட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.